கோவப்படணும் இல்லைனா கோவப்பட கற்றுக்கணும் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான இந்த கோவம் எப்பயாவது பர்சனலாக எப்பயாவது வந்திருக்கா உங்களுக்கு? இப்படி இருக்கிற ஒரு கால சூழலில் வந்து அவசியப்படுற ஒரு விஷயம் தான். இங்கே கோவப்படலன்னா குப்பையாக்கிடுவாங்க. எல்லாருமே கோவப்படணும், கோவப்பட தெரியலன்னா கோவப்பட பழகணும், இல்லைன்னா நம்மளை குப்பையாக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு கேர்ள் அப்யூஸ் பண்ணப்படுற ஒரு கேளை தான் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அதை அந்த காட்சியை எடுக்கணும், ஒரு இயக்குனராக அங்கே இருக்கிறது ஒரு தந்தை, அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழல் தான். பட் அவர் என்னன்றாருன்னா, நான் அப்படி பார்க்கவே இல்லை, யாரோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஏதோ ஒரு பொண்ணு நடிக்க போகிறாங்க, அப்புறம் அவங்களும் பொண்ணு தானே, விட்டுருங்கண்ணே வேணானே. என்னன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய படமாக வெளியே எதுவும் வரல. மை வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்ட படம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான், ஏதாவது ஒரு சூழல் அதுக்கு கிரியேட் ஆகணும். ஆப்போசிட்டில் நம்ம விதைக்கலாம், ஏர் ஓட்டலாம், கஷ்டப்படலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், மழை வரணும், விளையணும். ஸோ சூழல் எதிர் சூழல்னு ஒன்று இருக்குது, அதுக்காக காத்துக்கிட்டே இருப்போம், என்றைக்கும் தயாராக இருப்போம். விஜய் சேதுபதி நானும் பேசிக்கிட்டு இருந்தபோது, தெரியாது மாமா எனக்குமே தெரியாது, யாருக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட் படம் இதுதான் நம்மளை கொண்டு போய் போய் சேர்த்து போகுது அப்படின்னு சொல்லி. அதில் நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு கோடரைக்டராகவும் ஒர்க் பண்ணேன். நம்ம சினிமாவில் இருந்துகிட்ருக்கணும், சீரியஸாக இயங்கிட்டு இருக்கணுங்கிறது, அது எல்லாம் சார்ந்து சினிமாவை சார்ந்து நம்ம இருந்துகிட்ருக்கணுங்கிறது இருக்குது, புரியுதுங்களா? அது எப்போ வேணாலும் நிகழலாம். அட்டகத்தின்னு ஒரு படம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் ரஞ்சித்துன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. மாநகரம்னு ஒருத்தர் ஒரு படம் இல்லைன்னா எப்படி வந்து இன்றைக்கி வந்து மாஸ்டரோ அல்லது வந்து விக்ரமோ அதாவது ரஜினி சார் படமோ நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜுங்கிற ஒரு அவ்வளோ. வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே. மயிலாஞ்சி, ஸோ படம் எப்படி வந்து ஆரம்பிச்சது, என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் நடராஜ் வந்து என்னுடைய நண்பர். நாங்கள் நான் பண்ண படங்கள் அவர் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு ஒரு 20 வருஷம் அனுபவம்னு வச்சுக்காங்களேன். ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், நீண்ட நெடுங்காலமாக அந்த இது இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அவர் முத முதல் ஒரு படம் பண்ணுற படம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான படமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணுறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நண்பர்கள் எப்போவுமே சினிமா வட்டாரத்தில் அந்த வகையில் நண்பர்கள் தான் கூட நிற்கணும். ஸோ என்னை கேட்டுக்கிட்ட போது நான் அவரோட கூட இருந்தேன், இப்படி தான் நான் அந்த படத்துக்குள்ளே வந்தேன் நான். ஓகே. நண்பருக்கான உதவி? நண்பருக்கான ஒரு சப்போர்ட், அவர் கூட நிற்கணும் இல்லையா, நாளைக்கு என்ன எனக்கு அவர் வந்து நிற்பார், அந்த மாதிரி தான். ஓகே சார், சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். டாடி வந்து வீட்டில் எழுதிட்டு இருக்கும்போது, ஸ்டோரி எழுதிட்டுருக்கோம், நான் என்னமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி கேட்டு கேட்டு எனக்கு பிடிச்சி நான் தான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ டாடி வந்து ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அப்படி தான் அந்த படத்தை அந்த கதைக்குள்ளே வந்தேன். ஓகே. உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த மாதிரி? கண்டிப்பாக எனக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் அப்பப்போ டாடிக்கிட்ட இதை நிறைய கற்றுப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன், சில சில விஷயம்லாம் இது இப்படியா அது அப்படியா அப்படின்லாம் சொல்லி. ஸோ எனக்கு முன்னாடியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதுக்காக கேட்டேன், ஓகே சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எதாவது ட்ரை பண்ணீங்களா சினிமா? இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி எதுவும் ட்ரை பண்ணது, இதுதான் ஃபர்ஸ்ட். இப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து ட்ரெய்லர் பார்த்துருந்தேன், ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதில் ஒரு வசனம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, கோவப்படணும் இல்லைனா கோவப்பட கற்றுக்கணும் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான இந்த கோவம் எப்பயாவது பர்சனலாக எப்பயாவது வந்திருக்கா உங்களுக்கு? பர்சனலாக ஒரு கலைஞனாகவே ஒரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறோம் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி இருந்ததுனால தான் நம்ம இந்த ஒரு சூழலில் வந்து நிற்கிறோம். ஒன்று, நம்மை நிறையா மாற்றிக்கணும்னு தோணும், வெளியிருக்கிற ஏதாவது விஷயங்களை நம்ம வந்து ஏன் இப்படி இருந்துருக்கூடாதுன்னு நிறைய யோசிப்போம். ஸோ அது எல்லாமே கோபத்தினுடைய பின்னணி தான். கோபம் இல்லாமல் வந்து எதுவும் நடக்காது இல்லையா, தேவைப்படுற இருக்கிற ஒரு கால சூழலில் வந்து அவசியப்படுற ஒரு விஷயந்தான். அதனால தான் அப்படி சொன்னோம், இங்கே கோவப்படலன்னா குப்பையாக்கிடுவாங்க, கோவப்படுத்தலைன்னா கோவப்பட கற்றுக்கணும் அப்படின்னு. ரௌத்ரம் பழகு அப்படிங்கிறடைய நம்ம பாரதியாரனுடைய அந்த அந்த வார்த்தை வாக்கியத்தினுடைய பின்னணியில் இருக்கிறதான். இதில் ஆடியோ ரிலீஸில் கூட இயக்குனர் வந்து ஒரு பாரதியோட வேஷத்தில் ஒருத்தர் வர வச்சு அதையெல்லாம் பேச வச்சுருந்தார். அவருக்கும் பாரதி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் உருவானது அந்த வசனம். ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொண்ணு வந்து சினிமாக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்த ஒருத்தர் எடுக்கிறார் படம், அதிலேயே நடிச்சிருக்கீங்கன்னு போது எப்படி இருக்காது? வீட்டிலலாம் சப்போர்ட் தான், ஏன்னா நான் சொன்னால் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டேடி அந்த ஃபீல்டில் இருக்காங்க ஒரு 25 இயர்ஸாக. ஸோ அதனால் டேடிக்கும் சினிமா எப்படின்னு தெரியும். ஸோ ஆப்வியஸாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க என்கிட்ட, இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான். ரொம்ப சேலஞ்சான விஷயம் தான் ஆக்சுவலி வந்து நிறையா இதில் சொன்னதான். ஒரு ஒரு இது ஒரு அப்யூஸ், ஒரு கேர்ள் அப்யூஸ் பண்ணப்படுற ஒரு கேளை தான் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அதை அந்த காட்சியை எடுக்கணும், ஒரு இயக்குனராக அங்கே இருக்கிறது ஒரு தந்தை, என்ன இருந்தாலும் முன்னாடி இருக்கிற தன்னுடைய பெண் அப்படிங்கும்போது தன்னுடைய அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழல் தான். பட் அவர் என்னன்றாருன்னா, நான் அப்படி பார்க்கவே இல்லை,
யாரோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஏதோ ஒரு பொண்ணு நடிக்க போகிறாங்க, அப்புறம் அவங்களும் பொண்ணு தானே, என் பொண்ணு பண்ணுறா அப்படிங்கிற அந்த இடத்துல நான் வந்து நான் வேறு எதுவும் பார்க்கல. ஒரு டைரக்டராக எனக்கு என்ன வேணுங்கிறது மட்டும்தான் நான் கிளியராக இருந்தேனே ஒழிய அதை நான் நினைக்கவே இல்லை. யாராக இருந்தாலும் பொண்ணு தானே, அந்த இடத்துல அப்படி தான் நடிச்சாகணும் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துருக்காரு. தட்ஸ் நைஸ். பட் ரெண்டு பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துன்னு வச்சுக்காங்களேன், இவங்க ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறாங்க, அவங்க சின்ன அவங்களுக்கு என்ன தெரியும் பிரியா, நிறைய பார்த்துருக்கணும், படிச்சிருக்கணும். அதை பற்றி இப்போ சமீபத்தில் கூட இசை பிரியாவினுடைய ஒரு வீடியோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து இதாச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இல்லையா, ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு உடஞ்சி போயிடுறோம், ஒரு மாதிரியாக மைண்டு ஒரு மாதிரி இதாகிடுது. ஸோ அப்படியெல்லாம் நம்ம பார்த்து பழகிறோம் நம்ம விஷயம். பட் இவங்க என்னத்தை பார்த்துருப்பாங்கன்னு தெரில. அவங்க ஒரு மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க ஒரு சின்ன பொண்ணு, பட் சி மேனேஜர் இட் வெல். ஸோ இப்போ வந்து அப்பா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஸ்பாட்டில் வந்து ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததா, இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டேரக்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படி இருந்ததா? ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் டேரக்டருக்கும் ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. அப்பா அப்படிலாம் ட்ரீட் பண்ணதில்லை பொண்ணு, ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லை. அதிகமாக என்ன தான் திட்டுவார், அதிகமாக நிறைய நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் அங்கேயே ஸ்பெஷல் ஆகிடுச்சிங்க, அதிகமாக திட்டுறாருன்னு போது அந்த உரிமை எடுத்துக்கிறாருல அவர், நம்ம பொண்ணு தானே அப்படின்ட்டு. ரொம்ப டைரக்டர் ஆனது இப்போ ஓவரா பண்றாருமா அப்படிலாம் இல்லை. ஸோ நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நான் நிறைய டேக்லாம் வாங்கியிருக்கேன் டாடியை. டாடி டென்ஷனாக ஐயோ உனக்கு தெரியாமல் நடிக்க வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. தெரியாமல் நடிக்க வச்சிட்டோமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸ்பாட்டில். பட் படம் முடிஞ்சு அவுட் புட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா? ஆ, அதுக்கப்புறம் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை நீ நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் நினச்சிருக்கேன், பெருமையாக பேசிக்கிட்டார். நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த இன்ட்ரோல் சீன்லாம் ஒரு முக்கியமான ஒரு காட்சியெல்லாம் இருக்குது. ஆஃப்டர் அப்யூஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து விழுந்தாங்கம்மா, மூட்டை மாதிரி விழுந்தாங்கம்மா, ரொம்ப இதாக இருந்தாங்கம்மா, கீறினாங்கம்மா, எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு பேரலைஸ்டான ஆளாக இருப்பாங்க. அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது, கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வந்து படுத்துக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பொண்ணு அந்த கேரக்டர்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ எங்கேயோ குடிச்சிட்டு படுத்திருப்பார், போப்பா போய் கேளுப்பா அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே உருண்டு கிடப்பார். ஸோ அந்த டைமில் ஒரு ஒரு பெரிய லாங்கு ஒரு பெரிய லென்த்தி இது இருக்குது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு சில தப்பான விஷயங்களை வந்து சொல்லப்போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. ஸோ நம்ம பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம், சொசைட்டிக்கு வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னால கண்டிப்பாக அது எங்கேயாவது நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதோட கோர்வையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான ரிசர்ச்லாம் டைரக்டர் பண்ணியிருந்தாங்க? அவர் என்னென்னா, சி இந்த சைல்டு அப்யூஸ் ஆகட்டும், இந்த பெண்கள் மீதான வன்முறை ஆகட்டும், தொடர்ச்சியாக நமக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். மணிப்பூரில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு படைப்பாளனாக நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு படைப்பாளனா ஒரு சீரியஸான படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கவனமாக செய்ய வேண்டியது, அது ரிஸ்க்கும் கூட. பட் இருந்தாலும் நான் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாருன்னு வச்சுக்காங்களேன், வேறு என்ன அதில் அது இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி படங்களே சினிமாவில் வரக்கூடாது, அந்தளவுக்கு அந்த நல்ல விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடணுங்கிறது தான் வேறு என்ன அவருடைய ஆசை, அதுதான் சொல்கிறார் அவர். இதுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பெரிய இதெல்லாம் பண்ணல, இது போதாதா, ஒரு ஒரு உணர்வு போதாதா, டெய்லியும் பார்க்குறோம் நம்ம சுற்றி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பன் வேறு, ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பன் வேறு, அந்த இது போதுமே, அந்த அந்த கேர் போதுமே, அந்த அக்கறை பொறுப்பு போதுமே யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காகவே சினிமா மேலே செம இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. பட் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்கலாம், பட் ரியாலிட்டி ஒன்று மாறும் இல்லையா அங்கே போனதுக்கப்புறம்? ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை எனக்கு அப்போ இவங்க ஆக்சுவலி வந்து நானே பதில் சொல்லுவேன், சொல்லுங்கள். மயிலாஞ்சி வந்து தான் இவங்க வந்து என்ன, அவங்க அப்பா எழுதும்போது வந்து மயிலாஞ்சி அந்த கதாபாத்திரம் தான் மெயின் கதாபாத்திரத்தை அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவருக்கு அவங்க அம்மாகிட்ட பேசும்போது ஆஸ் ஏ ப்ரொடியூசர் அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நானே பண்ணுறேங்கன்னு வச்சுங்க. மயிலாஞ்சி கேரக்டர் பற்றி அவங்களுக்கு ஒரு திரும்ப பேசியிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதே படத்தில், அது ஒரு அட்வொகேட், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஜூனியர் அட்வொகேட் மாதிரி. அந்த திடீர்னு அந்த கேரக்டருக்குள்ளே வராங்க. ஸோ இவங்களும் இது இதையே பண்ணிருட்டோன்னு ஒரு சூழல் வரும்போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு எந்த இதுவும் பிடிக்கல, மற்றவங்க வந்து பண்ணி பார்க்கும்போது ஆடிஷனில் பிடிக்கல. ஸோ இவங்களே பண்ணிடலான்னு ஒரு எல்லாரும் ஒரு இது சொல்லும்போது பண்ணும்போது அது திடீர்னு வந்துச்சு இவங்களுக்கு, அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு போகிறான்னாங்க. ஆமாம், அது சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நானே சொல்லுங்கள், இன்னொரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இது வந்து டோட்டலாகவே அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, ரொம்ப ஒரு வில்லேஜ் கேரக்டர், அது அப்படியே ஒரு போல்டு சப்ஜெக்ட், ஒரு அட்வொகேட்டு, ஸோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்கப் மட்டும் இல்லாமல் என்னோடய ஆட்டிடியூட் வைஸும் நான் நிறைய சேஞ்ச் பண்ணி நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ரியாலிட்டி எப்படி பார்த்தீங்க நீங்கள்? நான் அப்படிலாம் எதுவும் பெருசாக எதிரெலாம் பார்க்கல. நான் நம்ம நல்லா நடித்தா நல்லா வரணும் அப்படின்னு தான், அப்படி தான் அதுதான் சினிமான்றதை தான் நான் யோசித்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஸோ நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. பிரதர்,
உங்களை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரது நினைத்தாலே நிற்கும் அந்த படம் தான். ஸோ என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். அதுக்கப்புறம் லாங் கேப் ஏதோ இருந்த மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயனார் பண்ணேன், அந்த ஆதி கூட அவரு கூட ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் ரெண்டு படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தமிழ்லேயே வந்து அங்காளி பங்காளி பண்ணேன். ஆர்யா சூர்யா நம்ம ராமநாராயண் சாருடைய கடைசி படம், அதில் நான் தான் ஹீரோ. நானும் இவர் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய படமாக வெளியே எதுவும் வரல. மை வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்ட படம்னு வச்சுக்கோங்களேன். மை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நல்ல படம். என்னோடய கேரியரில் நான் லீட் பண்ண ஒரு முக்கியமான படங்களில் அது ரொம்ப முக்கியமான படம். எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் அதுவும். ஸோ என்னென்னா ஒரு பெரிய புக் பூமாக தெரியல. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான், ஏதாவது ஒரு சூழல் அதுக்கு க்ரியேட் ஆகணும். ஆப்போசிட்டில் நம்ம விதைக்கலாம், ஏர் ஓட்டலாம், கஷ்டப்படலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், மழை வரணும் இல்லையா, விளையணும். ஸோ சூழல் எதிர் சூழல்னு ஒன்று இருக்குது, அதுக்காக காத்துக்கிட்டே இருப்போம், என்றைக்கும் தயாராக இருப்போம். அதான் ஏதோ ஒரு நல்ல ஒரு டீமோட, நல்ல ஒரு இயக்குனருடைய விஷயத்தில், நல்ல ஒரு தயாரிப்பாளரோட விஷயத்தில் வரும்போது கண்டிப்பாக, நல்ல சப்ஜெக்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். மறுபடியும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே பிரதர், அது மைலாஞ்சியாக கூட இருக்கட்டுமே, அது ஓகே சூப்பர் இருக்கட்டுமே, நம்பிக்கை தானே. ஓகே பிரதர், அதுதான் பிரதர். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு இந்த டிக்கேட்டில் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடித்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியுதா, அந்த கேரக்டர் வந்து பதிஞ்சு அடுத்தடுத்து அவங்க படங்கள் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு விஷ்ணு பிரியன் அவர்களை பார்த்தோன்னே எங்களுக்கு டக்குன்னு நினைத்தாலே நிற்கும், அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டதா, இல்லை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இருந்தது ஒரு பெரிய கேப்புன்னு வச்சுக்காங்களேன். நான் தெலுங்கில் போய் பண்ணும்போது ஒரு பெரிய கேப் வந்துடும், மலையாளத்துக்கு போகும்போது ஒரு கேப் வந்துடும். மை ரிலீஸ் ஆகும்போது நான் கேரளாவில் வந்து ஒரு படம் சிம்ஹாசனம்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரொமோஷன் கூட நிறைய இந்த புக்கு பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சில கேப்ஸில் வர்றது தான். ரெண்டாவது அமையிறது தான், அமையணும். அந்த கரெக்டான படம் நமக்கு தெரியாது அது. நான் கேப்பெல்லாம் உள்ள ஐ வாஸ் தி, நான் இங்கே இருந்துகிட்டே தான் இருக்கேன். நான் ஆல்வேஸ் ஸ்டில் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்கணும். அந்த கரெக்டான ஒரு படம்னு தெரியாது நமக்கு. விஜய் சேதுபதி நானும் பேசிக்கிட்டு இருந்தபோது, தெரியாது மாமா எனக்குமே தெரியாது, யாருக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட் படம் இதுதான் நம்மளை கொண்டு போய் போய் சேர்த்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு மை எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. மை இப்போ கிரிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப பெரிதாக பேசப்பட்ட படம். எல்லா படத்துக்கும் என்னை பற்றி ஒரு நல்ல விமர்சனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் மெர்லினில் கூட. பட் நம்ம எதிர்பார்த்து செய்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான் நண்பா, ஒரே இன்டென்ஷன் தான், நம்ம நூற்றுக்கு நூறு முழு ஈடுபாட்டோடு செய்யணுங்கிறது தான். மேபி அந்த ஒரு டீம், நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிக் டீம்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லோரும் பயங்கர ஆர்வத்தோடு, எல்லோரும் பயங்கர நுணுக்கத்தோடு, எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது நகர்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஈகர்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். அது எங்கேயாவது கண்டிப்பாக நடக்கும், அது நடந்தால் தான் உண்டு. நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹிட் லிஸ்ட்னு ஒரு படம் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சாருடைய ப்ரொடக்ஷனில், சூரிய கதிர் கார்த்திக்னு ரெண்டு பேர் அதை டைரக்ஷன் பண்ணுறாங்க, அவருடைய அசிஸ்டன்ஸ் தான். அதில் நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு கோடைரக்டராகவும் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக அது ஒரு வித்தியாசமான அனுபவம்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எவ்ரி திங் நம்ம சினிமாவில் இருந்துகிட்ருக்கணும், சீரியஸாக இயங்கிட்டு இருக்கணுங்கிறது, அது எல்லாம் சார்ந்து சினிமாவை சார்ந்து நம்ம இருந்துகிட்ருக்கணுங்கிறது இருக்குது, புரியுதுங்களா? அது எப்போ வேணாலும் நிகழலாம். யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்பார்க் ஆகணும், இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இவன் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க தோணணும்ல. இப்போது சமீபத்தில் கூட ஐயனார்னு நான் ராஜமந்திரன் ஒரு டைரக்டர், அவர் ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு நம்ம கண்டிப்பாக அதில் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி இருக்கணும், ஒரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் மாதிரி ஆன வேறு ஒரு படம், அந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேபி அந்த படம் சீக்கிரமாக ஆரம்பிப்போம், பண்ணுவோம். அது தெரியாது நண்பா, நம்ம டிசைட் பண்ணுறதெல்லாம் இல்லை, நம்ம ரெடியாக இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம பொறுப்பு. நம்ம டிசைட் பண்ணுறோம்னா இதுதான் நடக்கணும்னு அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் இல்லை, நம்ம காத்துக்கிட்டு இருப்போம், சில விஷயங்களுக்கு தயாராக இருப்போம், இவ்வளோதான் நம்ம செய்யணும், அதை எப்போதும் உண்டு. சூப்பர், கண்டிப்பாக அது மைலாஞ்சி மூலமாக நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மைலாஞ்சி ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. எங்களை இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படமாக இல்லைன்னு நீங்கள் வர மாதிரி சொன்னீங்க, நினைத்தால் இன்றைக்கு அப்புறம் இது பெரிய படம் சின்ன படம்ங்கிறது இப்போ சமீபத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டது. அது என்ன பெரிய படம், அது என்ன சின்ன படம், எல்லாருமே சின்ன படத்துலேருந்துனே பெரிய படத்துக்கு வந்திருப்போம், எல்லாம் பேசணும். அதெல்லாம் வந்து விசால் சார் கூட பேசினது கூட வந்தாச்சு, அவரே எந்த மீனிங்கில் சொன்னார்ன்றது. ஆனால் பரபரப்பானது வந்து சின்ன படங்களே வந்து வர வேண்டாம், செய்ய வேணாங்கிற மாதிரி வந்துச்சு. அப்படி அப்படியெல்லாம் செய்யாமே இருக்க முடியாது, யாருமே உடனே பிறக்கும்போதே பெருசாக பிறந்துட முடியாது. எல்லா படம் இன்றைக்கி அட்டகத்தின்னு ஒரு படம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் ரஞ்சித்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது இல்லையா? அப்படி தானே, ஒவ்வொரு படமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. மாநகரம்னு ஒருத்தர் ஒரு படம் இல்லைன்னா எப்படி வந்து இன்றைக்கி வந்து மாஸ்டரோ அல்லது வந்து விக்ரமோ
அறுபது ரஜினி சார் படமோ நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜுங்கிற ஒரு அவ்வளோ பெரிய இதாக இருக்கார். பீட்ஸான்னு ஒரு படம், சின்ன படம் தானே. இன்றைக்கி வந்து கார்த்திக் சுப்ராஜுங்கிற எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர். ஸோ சின்ன படங்கள் என்னென்னா கொஞ்சம் நேர்த்தியாக ஒரு ஸ்கிரிப்டில், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்டேஷனில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா, ஒவ்வொரு செகண்டையும் நம்ம எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுற டீம் இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் கற்றுக்குங்கன்னா அது நியாயமானது. ஆனால் சின்ன படங்களே வேணாம் அப்படிங்கிறது வந்து நியாயம் இல்லாதது. ஓகே ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.